ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிராஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது கூடவே வாழைப்பூவை வச்சு ஒரு கோலா உருண்டை குழம்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவில் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பூவை காமிக்கிறேன். இது மாதிரி இருக்க சின்ன பெட்டல் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இருக்கிற நரம்பு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பெட்டல் ரிமூவ் பண்ணலின்னா உங்களுக்கு வாழைப்பூ வந்து ரொம்ப கசப்பு கொடுத்துரும், அதுக்காக தான். இப்போது நம்ம ஒரு மோர் தண்ணி கலக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நறுக்கின வாழைப்பூ போட்டோன்னா கருத்து போகாமல் இருக்கும். வாழைப்பூவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக இருக்கிற பூவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே சின்ன சின்னதாக பூ இருக்கும், அது ஓப்பன் பண்ணவே முடியாது, அதனால் அதை அப்படியே நறுக்கிக்கலாம். உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது, சின்ன கோன் மாதிரி இருக்கும். இதையும் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவெல்லாம் நறுக்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வாழைப்பூவை வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை இந்த மோர் தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் நான் க்ளீன் பண்ண முழு வாழைப்பூலேருந்து பாதி வாழைப்பூவை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பத்தை தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 வெங்காயம் போல் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த வாழைப்பூவை மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடாதீங்க. இப்போது நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ண வாழைப்பூவை நம்ம தேங்காய் மிக்சரோடு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை பைண்ட் பண்ணுறதுக்காக நான் 1 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 பாயில்டு பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1 பெரிய வெங்காயம் போல் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளோட வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி பழம் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த
ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவெல்லாம். நான் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் சூப்பராக இருக்கும். அப்போ தான் இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம உருட்டி வச்சுருந்தா அந்த கோலா உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை வாழைப்பூ தான் எடுத்திருந்தேன், அதில் எனக்கு ஒரு 12 கோலா உருண்டை போல் வந்துச்சு. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கரைஞ்சி போயிடும். இப்படி ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இப்படி ஷேக் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் பால் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கால் மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில். இது கூட ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். சோம்பு சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கோலா உருண்டைலாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க. லேசாக அப்படி கரண்டியால் ஷேக் பண்ணி மட்டும் விடுங்க. பாருங்கள், நம்மளோட கோலா உருண்டைலாம் ஒன்று கூட உடையலை, சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற வரைக்கும் இது வாழைப்பூன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் தான் அதை வாழைப்பூனே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மட்டன் கோலா உருண்டை மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.